डियर स्टूडेंट उंगा नल्ला मनसुक्कु नल्लदे नडक्कुम एंद ओरु एजुकेशन वीडियो पत्तालुम अप्डेट पात्तुंगा इदु अक्टोबर 9 नाइट 9 मणिक्कु इदु अप्डेट पण्रोम इंद वीडियोवुल तमिलनाडु पैरामेडिकल डिप्लोमा इन नर्सिंग कौंसलिंग इदु राउंड 1 इदु इदु राउंड 1 ला एप्डी रजिस्ट्रेशन पण्णनुम पेमेंट चार्ज फिलिंग लॉकिंग यार यारला राउंड 1 कुल्ल वरांगा इदुल साइंस ग्रूप इरुक्कु वोकेशनल ग्रूप इरुक्कु अदर ग्रूप इरुक्कु स्पेशलाइज्ड कैटेगरी ग्रूप्सला इरुक्कु இதுவே ஃபுல் டீடைல் இதல பார்க்கலாம் முதல்ல நம்ம படிக்க போற இந்த டிப்ளமா நர்சிங் கோர்ஸ்ங்கிறது 3 இயர் இந்த 3 இயர்ல 2 1/2 இயர்ஸ் வந்து 2.5 வருஷம் வந்து கோர்ஸ் ஆகும் 6 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் ஆகும் தருவாங்க இந்த ஒருவேளை நீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஏ 1 பி எல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வரைக்கும் கிடைக்கல அவங்க எல்லாம் டிப்ளமா நர்சிங் போட்றீங்க அது கண்டிப்பா எடுத்து படிக்கலாம் இது வெறும் அரசு கல்லூரிக்கு மட்டும் தான் இந்த கவுன்சிலிங் இத படிச்சு முடிச்சிட்டு நீங்க வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங்ல டைரக்ட் செகண்ட் இயர் சேரலாம் அதுக்கு பிறகு நீ எம்எஸ்சி கூட படிக்கலாம் பிஹெச்டி கூட படிக்கலாம் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கனா இந்த டிப்ளமா நர்சிங்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல மாசம் மாசம் 600 ரூபாய் ஸ்டைபண்ட் செகண்ட் இயர்ல மாசம் மாசம் 700 ரூபாய் ஸ்டைபண்ட் தேர்ட் இயர்ல 6 மாசத்துக்கு வந்து 700 ரூபாயும் அடுத்த 6 மாசத்துக்கு வந்து 800 ரூபாயும் ஸ்டைபண்ட் தருவாங்க இந்த டிப்ளமா நர்சிங்ங்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குங்க மொத்தம் வந்து 25 கல்லூரிகள்ல மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹெட் ஹாஸ்பிடல்ஸ் இதல எல்லாத்தையும் பார்த்தா அப்படினு கேட்டிங்கனா மொத்தம் வந்து நமக்கு 25 இடத்துல அரசு கல்லூரிகள்ல நமக்கு இடம் இருக்கு இதல டோட்டல் சீட் வந்து 2060 சீட் இருக்கு டிப்ளமா நர்சிங்க்கு இந்த வருஷம் வந்து டிப்ளமா நர்சிங்க்கு அப்ளிகேஷன் போட்டவங்க இதா ரேங்க் இந்த ரேங்க்ல தான் நம்ம பார்க்கணும் ஒண்ணா நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11168 பேர் வரைக்கும் இந்த முறை அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க டிப்ளமா நர்சிங்ல சயின்ஸ் குரூப்புக்கு நான் இப்ப சொல்றது வந்து சயின்ஸ் குரூப் இந்த சயின்ஸ் குரூப்புக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க இதுல முதல் ரவுண்ட்ல கூப்பிட்டிருக்கிறது யார் யாருனா ஒண்ணா நம்பர்ல இருந்து 3831 சயின்ஸ் குரூப்ல ஜெனரல் ரேங்க்ல பாக்குறதுல ஜெனரல் ரேங்க்ல இருந்து 1ல இருந்து 3833 ஆரம்பிக்குது 15ஆம் தேதி அக்டோபர் 15 காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கும் அக்டோபர் 17 ஈவினிங் வந்து 5 மணிக்கு வந்து முடிஞ்சிரும் நீங்க அந்த 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம 15 16லயே நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 18ஆம் தேதி எடுத்துக்கலாம் நீங்க அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளார ஆன் ஆர் பிஃபோர் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணலாம் லாஸ்ட் டேட் 27ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு 27ஆம் தேதி வெயிட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க இது சயின்ஸ் குரூப்புக்கு இந்த சயின்ஸ் குரூப்பில் 1லேருந்து 3833 வரைக்கும் இப்படி இருக்கும் ரேங்க் இந்த ஃபஸ்ட் ரேங்கில் இருந்து 3833 பேர் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் கட் ஆஃப் மார்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட 96.75லேருந்து 71.75 வரைக்கும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சயின்ஸ் குரூப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அவங்க மட்டும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் இந்த இதில் ஒரு முக்கிய முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த முதல் கட்ட இணையதள கலந்த ஆய்வில் பதிவு செய்யாதவர்கள் அல்லது படிப்பினை தேர்வு செய்தவர்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுகளாக வர முடியாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் ரிஜிஸ்டர் ஆகுது பண்ணணும் அட்லீஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் அதர் குரூப் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஜென்ரல் ரேங்க் இந்த ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 796க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 12-13 ரெண்டே நாளில் முடிச்சிடுறாங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 14ஆம் தேதி வரும் 21ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும் அதர் குரூப் ஸ்டூடெண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வொக்கேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த வொக்கேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு 1ஆம் நம்பர்லேருந்து 509 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட் 1ல கலந்துக்கலாம் அவங்களுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி ரெண்டு நாள் கவுன்சிலிங் அதே மாதிரி தான் 14ஆம் தேதி ரிசல்ட்டு 21ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணணும் இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அவங்களுக்கு நாளைக்கே வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்குது 10ஆம் தேதி ஆரம்பிக்குது ஒரே நாள் தான் கவுன்சிலிங் அப்போ 11ஆம் தேதி ரிசல்ட்டு 19ஆம் தேதிக்குள்ளே அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணிடணும் இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்
அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸு, மாற்றுத்திறனாளிகள், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு, எக்ஸர்விஸ்மேன். இதில் அப்ளிகேஷன் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ எலிஜிபிள் ஆகிருக்காங்க இந்த வருஷம். ஆனால் அவங்கவுங்க நம்பரை பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிடலாம். நம்மள்கிட்ட நிறைய பேர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து சிஸ்டத்தில் உட்காந்து உங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லைன்னா உங்கள் முன்னாடியூஸில் வந்து கூட நீங்கள் இங்கே சீட்டை எடுக்கலாம். இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாதீங்க. கடவுளுடைய கருணையால் இந்த இடம், நீங்கள் நினைக்கிற படிப்பு, நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் கிடைக்கிறது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.